ஹாய் ஹலோ ரெட் கார்பெட் வியூஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ட்ரெண்டியான ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வர August 15 சுதந்திர தின விழா வரப்போகுது. ஸோ அது எப்படி கொண்டாடப்பட வேணும், அதுக்கான வழிகாட்டு முறைகளையும் வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு. இதில் கொரோனா கள பணியாளர்களையும் சுதந்திர தின விழாவுக்கு அழைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்காங்க. சுதந்திர தின விழாவுக்கான வழிகாட்டு முறைகளை மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் குறைந்த அளவு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவாங்கன்னு, சுதந்திர தின விழா இணையதளம் வாயிலாக ஒளிபரப்பப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மாநில தலைநகரங்களில் நடைபெறும் விழாவில் அதிக அளவு பார்வையாளர்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும்னும், எல்லாருமே கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும்னும், தனி மனித இடைவெளியை உறுதி செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்களை கௌரவிக்கிற விதமாக அவங்களையும் சுதந்திர தின விழாவுக்கு அழைக்க வேண்டும்னும், கொரோனா பாதிப்புலேருந்து மீண்டு வந்தவங்களையும் அழைப்பு விடுக்கலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக தமிழகத்தில் ஊரடங்கு மீண்டும் நீட்டிக்கப்படுமா இல்லை ரத்து செய்யப்படுமான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு எழுந்துட்டு வருது. தமிழகத்தில் இன்னைக்கு நிலவரப்படி 2,00,000 மேற்பட்டோர் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு. இதில் 151,000 பேருக்கு மேலே குணமடைஞ்சிருக்காங்க. 3,409 பேர் பலியாயிருக்காங்க. மேலும் 52,273 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. கடந்த சில வாரங்களாக நோய் தொற்றிலிருந்து குணமடையும் நபர்களோட எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே வருது. இது ஒரு நம்பிக்கையூற்ற விஷயமா பார்க்கப்படுது. அதே சமயம் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டாலும் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியல. தொடக்கத்தில் நகர்ப்புறங்களில் அதிகப்படியான நோய் தொற்று இருந்த நிலையில் இப்போ கிராமப்புறங்களிலும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. எனவே நிலைமையை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. குறிப்பாக பொது போக்குவரத்தை திறந்துவிட வேணாம் அப்படின்னும், இதன் மூலமாக கொரோனா வைரஸ் பாதிப்பு வேகமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சுகாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரிச்சிருக்காங்க. முதல்ல லாக்டவுன்ற பேரில் கட்டுப்பாடுகள் அமலான நிலையில், அதன் பிறகு அன்லாக்ன்ற பேரில் தளர்வுகள் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வருது. ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்தவித தளர்வுகளும் இல்லாமல் முழு ஊரடங்கு அமலில் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் வரும் July 31 முடிவுக்கு வர சூழலில் August 1 என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கும்ன்ற கேள்வி எழுந்து வருது. ஸோ இதை பற்றி வர 29 அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆலோசனை நடத்திருக்கிறாரு. இதில் தமிழகத்தில் ஊரடங்கு முடிவுக்கு வருமா இல்லை நீட்டிக்கப்படுமா அப்படின்னு ஆலோசிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்ததாக, மறைந்த இந்தி நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் நடித்த தில் பெச்சாரா படம் நேற்று OTT தளத்தில் வெளியாயிருக்கு. படம் பார்த்த பல பிரபலங்கள் நெகிழ்ச்சியோடு தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. MS தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி பட புகழ் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அறிமுக இயக்குனர் முகேஷ் சாப்ரா இயக்கத்தில் தில் பெச்சாரா படத்தில் நடித்து முடித்தார். இந்த படத்துக்கு ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் சஞ்சனா சங்கி கதாநாயகியாகவும் சயஃப் அலிகான், மிலின் குனாஜி, ஜாவேத் ஜாஃப்ரி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னதாகவே சுஷாந்த் சிங் ராஜ்பூத் June 14 தற்கொலை செஞ்சு காலமானார் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு சோக செய்தி. இது அவரோட ஏராளமான ரசிகர்களையும் பாலிவுட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. 34 நட்சத்திரம் இது போன்ற விபரீத முடிவெடுக்க காரணம் என்ன அப்படின்றத பற்றி நிறைய விவாதம் எழுந்துட்டு வருது. மேலும் அவரோட மரணத்தில் சந்தேகம் இருப்பதா அவரோட குடும்பத்தினர் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் இந்த படம் நேற்று OTT தளத்தில் வெளியானது. படம் பார்த்த பல பிரபலங்கள் தங்களோட கருத்துக்களை வெளியிட்டுட்டு வராங்க. ஸோ நாளைக்கு இதோட ட்ரெண்டிங் அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி.